திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே ரயில்வே தண்டவாளம் உடைந்த நிலையில் பாலக்காடு திருச்செந்தூர் விரைவு ரயில் நின்று சென்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீகுமார், தண்டவாளத்தில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, இது காரணம் என்ன, இதனை சரி செய்ய அதிகாரிகள் எத்தனை கால அவகாசம் கோரியிருக்கிறார்கள், விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வழியாக திண்டுக்கல் மார்க்கமாக பாலக்காட்டில் இருந்து திருச்செந்தூருக்கு ஒட்டன்சத்திரத்தில் இருந்து 10:30 மணி அளவில் சுமார் 500 மேற்பட்ட பயணிகளை கொண்டு கிளம்பி வந்து கொண்டிருந்தது. இந்த விரைவு ட்ரெயின் காமாட்சிபுரம் அருகே வரும்போது ட்ரெயின் ஓட்டுநருக்கு அதிகமாக ஒரு சத்தம் கேட்டது. இதில் சந்தேகமடைந்த ஓட்டுநர் ட்ரெயினை நிறுத்திவிட்டார். இறங்கி பார்த்தபோது தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் விவரமாக உடனடியாக திண்டுக்கலுக்கு தொடர்பு கொண்டு அங்கிருந்த பணியாளர்களுக்கு விரைவாக வரவழைக்கப்பட்டு தண்டவாளம் தற்காலிகமாக சரி செய்யப்பட்டு ட்ரெயின் கிளம்பி 10 காலதாமதத்துக்கு அப்புறம் கிளம்பி சென்றது. இதில் 500 மேற்பட்ட பயணிகள் டிரைவரனுடைய சாமர்த்தியத்தால் விபத்திலிருந்து தவிர்க்கப்பட்டது. பிரபாகர், தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீகுமார்.